என்ன பெரிய பெரிய அண்டா தக்காளி சோறு முட்டை எல்லாம் உட்கார்ந்து நைட் காலையில 4 மணிக்கு உரிக்க விட்டுருவாங்க 2000 முட்டை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் உட்கார்ந்து உரிப்போம். வால் போஸ்ட் அடிக்க போயிருக்கேன் எத்தனையோ நாள் நைட்டு. ஆயிரமாவது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். எத்தனை நாள் நைட்டு வெளியே போனனால போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. சர்ச்சில் இருந்து வால் போஸ்ட் ஓட்ட போகும்போது ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ் பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. சில சமயம் எங்க பாஸ்டர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். பட்டினி கிடந்து வேலை பார்த்திருக்கேன். பக்கத்து ஏரியாவில பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அங்க இருக்கிறவங்க எங்களை விடவும் பிச்சைக்காரனா இருக்கிறானுங்க. தொட்டில ஒண்ணுமே போட மாட்டேங்கிறானுங்க. கீபோர்டு வாசிக்கும் போதே நானும் ஓரமா சாஞ்சிட்டேன். எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த ஸ்நேக் பாபு விழ மாட்டான்டா. எனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியும், கண்ணீர் நான் தெரியும், வருத்தம் நான் தெரியும், புகழ் நான் தெரியும், செல்ஃபி எடுக்கிறது நான் தெரியும், பெருசா போய்கிட்டு இருக்கு, பிரியாணி சாப்பிட தெரியும், பழைய சோறு சாப்பிட தெரியும். ஒரு நிமிஷம், இன்னைக்கு நான் இங்க வர காரணம் எனக்கு பாட தெரிஞ்சதுனால இல்ல, பாட தெரிஞ்சு மேல வந்துருச்சுன்னா இன்னைக்கு உன்னி கிருஷ்ணன் தான் மேல வந்திருக்கணும். I am strong in the right sing. மியூசிக் வாசிக்க தெரிஞ்சதுனால நீங்களாம் மேல இல்ல. அப்படி பார்த்தா ஏஆர் ரஹ்மான் தான் நிக்கணும். நல்லா ட்ரெஸ் போட தெரிஞ்சதுனால நீங்க இங்க இல்ல. அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் அங்க வந்து நிக்கணும். வாங்க வாங்க சும்மா போங்க. ஆஹா சூப்பர். டாய்லெட்டுக்கு தண்ணி எடுத்து ஊத்துனது ஸ்பீக்கர் 50 கிலோ ஸ்பீக்கர். 12th ஸ்டூடெண்ட் தோல் தூக்கிட்டு போவேன். 8 ஸ்பீக்கர்ல பெருசு. எங்க ஊர்ல இருக்கிற எல்லா தெருளையும் போய் ட்ரௌசர் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட நான் சொல்றேன். ஒரு தண்டில் அப்படி கால் வச்சு ஒரு கோட்டு தன் டரக்கு டரன் டரக்கு டரன் டரக்கு வாசிட்டு இருப்பேன். என் கூட படிச்சவங்களாம் அந்த தெருவில் நிற்பான். என்ன யோசிப்பான், அறிவு இருக்க அவனுக்கு ரோட்ல வந்து கேவலமா அடிச்சுன்னு இருக்க. அன்னைக்கு ரோட்ல கொட்டு அடிச்சனால தான் இன்னைக்கு ஃப்ளைட்ல பிரியாணி சாப்பிடுறேன். 35,000 அடிக்கு மேல ஃப்ளைட்ல பறக்க எந்திரிக்கலாமா? ஃப்ளைட்டா ஸ்லிப்பான செதறிடுவ. நம்மள குறை சொல்றவங்க எல்லாம் சொல்லட்டும், நம்மள பகைக்கிறவங்க எல்லாம் பகைக்கட்டும். என்னை விட்டு புகழ் போகட்டும், பெயர் போகட்டும், யாருனால போகட்டும், என் கூட ஆண்டவர் இருக்கிற வரைக்கும். லூசுரா லூஸ் இல்லனே மெந்தில். அம்மா என்ன உனக்கு நடச்சதா? அண்ணா அங்க பாரு. நம்மள யாரும் அசைக்க முடியாது. நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்பான் கன் மாதிரி நிப்போம். இப்ப நானும் என்னுடைய மனைவியும் போய் கொண்டிருக்கிற ஒரு சீசன், வெரி டஃப் சீசன். அவ உடையும் போது நான் அவளுக்கு ஆறுதல், நான் உடையும் போது அவ ஆறுதல், நான் ரெண்டு பேரும் உடையும் போது தேவன் எங்களுக்கு ஆறுதல். போன மீட்டிங்ல கார்ல இருந்து இறங்குற ஒரு குட்டி பிள்ளை ஓடி வந்துச்சு. சந்தோஷம். எந்த அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாரோ
நான் மறுபடியும் கார்ல போகும்போது நேர ஓடி வந்து கண்ணாடி திறந்து ஒரே ஒரு போட்டோ என் பிள்ளை கூட எடுத்துக்கோங்க. அப்பா வெயிட் பண்றாரு, போமா. கோ மேன் கோ. அப்படின்னா போயான்னு சொல்றா. எத்தனையோ வாலிபர்கள் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லட்டும். இன்னைக்கு நீ வீட்டுல காலையில எழுந்து குளிச்சு கிளம்பி பஸ்லயோ கார்லயோ ஆட்டோலயோ பைக்லயோ நடந்தோ நீ வந்த பாரு, அதெல்லாம் ஆராதனை. நாங்க வேற மாதிரி. 1 2 3